செங்கல்பட்டு மாவட்ட பாஜக பெண் நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவில் இணைந்தனர். பாஜகவில் பெண் நிர்வாகிகளுக்கு மரியாதை இல்லை என்பதால் அதிமுகவில் இணைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீதான அதிருப்தி காரணமாக பாஜக ஐடி பிரிவின் நிர்வாகியாக இருந்த நிர்மல்குமார் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். இதையடுத்து ஏராளமான பாஜக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்து அந்த கட்சிக்கு அதிர்ச்சி அளித்து வருகின்றனர். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட பாஜகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண் நிர்வாகிகள் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் கங்காதேவி சங்கர் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்து கொண்டனர். சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் அதிமுகவில் இணைந்த அவர்கள் பாஜகவில் பெண் நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். அதிமுகவில் இணைபவர்களை அண்ணாமலை துரோகி என விமர்சித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக பெண் நிர்வாகிகள் அண்ணாமலையை சுற்றித்தான் துரோகிகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். 100க்கும் மேற்பட்ட மகளிர் வந்து சேர்ந்திருக்காங்க அதிமுகவில். பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் உண்மையான உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை பிஜேபியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தினால நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். பிஜேபி இன்னும் நிறைய பேர் வெளியில் வந்துருவாங்க, நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. பட் யார் ஃபஸ்ட்டு வெளியில் போகிறது அப்படிங்கிறதுலாம் இங்கே பிரச்சனை இருந்தது. இப்போ தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இனி எல்லாருமே வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நான் சொல்லுவேன். அதிமுக பாஜக கூட்டணியில் உரசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இருதரப்பும் பரஸ்பரம் ஒருவரையொருவர் விமர்சித்து போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர். இந்நிலையில் நெல்லையில் எங்கள் நரேந்திரரே தனித்து வா என்ற வாசகத்துடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டரால் பாஜகவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.